குடியரசு நாள் விழாவில் பங்கேற்க ஆசைப்பட்டு மெரினா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட பன்னீர்செல்வம்தான் ஜல்லிக்கட்டு நாயகனா என கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். உண்மையை மறைக்க தனக்குத்தானே ஜல்லிக்கட்டு நாயகன் பட்டம் சூட்டிக் கொள்வதாக ஓபிஎஸ் மீது குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசு தினத்தன்று திரு ஓபிஎஸ்க்கு கொள்ளை ஆசை. அந்த குடியரசு தினத்தில் வந்து இந்த மெடல் கொடுக்கணும், அந்த அணிவகுப்பை வந்து நம்ம கவர்னர் வந்து கொடியேற்றினாலும் ஒரு முதலமைச்சர் ரீதியில் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு வரலாற்றில் வந்து பேர் இருக்கும் நமக்கு. அந்த வகையில் என்ன பண்ணார் இவர், ஒரு போராடுகின்ற அந்த ஒரு அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அன்னைக்கு போராடுகின்ற சூழ்நிலை, போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையை ஏவி விட்டு அன்றைக்கு முழுமையாக தடியடி புரோகம் செய்து, மக்கள் மீது தடியடி புரோகம் செய்து, அங்குள்ள வந்து மீனவர்கள் மீது தடியடி புரோகம் செய்து, நடுக்குப்பம் மீனவர்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நடுக்குப்பம் நொச்சுக்குப்பம் மீனவர்கள்லாம் தடியடிக்கு ஆளானாங்க. 26ஆம் தேதி அன்றைக்கு குடியரசு தின விழா நடக்கணும், இவர் முதலமைச்சராக இருந்து நடக்கணும், அதுதான் அவருடைய அல்டிமேட் எண்ணமாக இருந்தது. எனவே அதற்கு வந்து இது இடையூறாக இருக்கிறதுனால போலீஸ்க்கு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில் கூட்டத்தின் மீது தடியடி புரோகம் செய்து பெரும் காயங்கள் ஏற்படுத்தி மீனவர்களெல்லாம் வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பாழாக்கியது யார்? அப்போ முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் தானே காரணம். அப்போ இவர் ஜல்லிக்கட்டு நாயகன் அவரே.